நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அட்சய திதிக்கான பலன்கள். அட்சய திதி அன்னைக்கு எதை செய்தால் நமக்கு பணம் பொருள் செல்வங்கள் சேரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அன்னைக்கு எதை செய்தால் என்ன செய்தால் நமக்கு வந்து பலன்கள் அதிகம், அதாவது அட்சய திதிக்கான பலன்கள், பணம் பொருள் செல்வங்கள்லாம் சேரதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. நீங்களே பணம் கொடுத்து ஒரு பரிசை வாங்கிக்கிட்டீங்கன்னா அது கணக்கில் வராது. ஏன்னா இப்போ வந்து அட்சய திதி அன்னைக்கு நகை வீட்டுக்கு வந்தால் பெருகும், ஆனால் பணம் போச்சே, பணம் கொடுத்து தான் நகையை வாங்கினீங்க. அப்போது ஒரு ஒரு செல்வத்தை கொடுத்து இன்னொரு செல்வத்தை வாங்கியிருக்கீங்க, பெரும் பலன்கள் கிடையாது. இதுவே அட்சய திதியோடைய தாற்பரியம் என்னன்னு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் எந்த வீடியோலையும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்ம தான் சொல்கிறோம். அடுத்த வருஷம் நம்மளை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க. இது வழக்கமாக நடந்துகிட்டு இருக்கிறது தான். நான் கஷ்டப்பட்டு நிறைய லீடெல்லாம் தேடி எடுத்து போட்டால் அப்புறம் இதை பார்த்துட்டு பேசுவாங்க, பேசிட்டு போட்டோம், எல்லாருக்கும் நன்மை நடக்கட்டும். ஓகே, என்னென்னா இதெல்லாம் லட்சுமி கடாட்சத்தை நிறைவு செய்யக்கூடிய பொருட்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் பண்ணி அந்த பொருளெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டி வீரல வச்சுக்கோங்க. அத்தனை விசேஷங்கள் இதெல்லாம். அந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில் பூஜை பண்ணி அத்தனை ஐஸ்வர்ய பொருட்களையும் தூக்கின்னு வீட்டுக்குள்ளே வாங்க, வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டு ஒரு சாமியை கும்பிட்டுங்க. அப்போ என்ன, அட்சய திதி அன்னைக்கு வீட்டுக்குள்ளே நீங்கள் பொருளை கொண்டு வரீங்க. எந்த அத்தனை அனுகூல ஐஸ்வர்யங்களோடைய பொருள் வீட்டுக்குள்ளே வரும். இதை நான் சொன்ன பொருள் எல்லாமே அனுகூல ஐஸ்வர்யங்கள் பெற்ற பொருட்கள், வரம் வாங்கின பொருட்கள், பொருட்களில் தான் வச்சாங்க. நகை அணு நான் இல்லைன்னு சொல்லலை, அது அது ஒரு ஐஸ்வர்யம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை கடன் வாங்கி வாங்கிறது சிறப்பு கிடையாது, அன்னைக்கு பணம் கொடுத்து வாங்கிறது சிறப்பு கிடையாது. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அட்சய திதிக்கான பலன்கள். அட்சய திதி அன்னைக்கு எதை செய்தால் நமக்கு பணம் பொருள் செல்வங்கள் சேரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அட்சய திதி என்னைக்குன்னா இந்த ஆண்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 10ஆம் தேதின்னு நினைக்கிறேன். 10ஆம் தேதி அன்னைக்கு, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை, 10ஆம் தேதி, 5வது மாதம் அதாவது மே மாதம் 2024 வெள்ளிக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு தடவை கேலண்டரில் பார்த்துக்குங்க. அன்னைக்கு எதை செய்தால் என்ன செய்தால் நமக்கு வந்து பலன்கள் அதிகம், அதாவது அட்சய திதிக்கான பலன்கள், பணம் பொருள் செல்வங்கள்லாம் சேரதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். கடன் நிவர்த்தி அடைகிறதுக்கு இப்போ தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கும், இல்லை ஒரு நாள் முன்னாடி வந்திருக்கும். அது வந்து அட்சய திதி அன்னைக்கு கடன் நிவர்த்தி அடைகிறதுக்கான என்ன பரிகாரங்கள் செய்தால் கடன் நிவர்த்தி அடையும், கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோ போட்டுவிட்டோம். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்குங்க, ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போது வந்து நம்ம வந்து பணம் சேர்றதுக்கு, கடன் அடையிறதுக்கு சொல்லிட்டேன். இப்போ பணம் பொருளாம் சேரணும் இல்லையா, நமக்கு சொத்துக்கள்லாம் சேரணும் இல்லையா, அதனால் அதுக்கு என்ன பண்ணால் நமக்கு இந்த அட்சய திதிக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். சரி, இப்போ எல்லோரும் வழக்கமாக ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணிக்கின்னு இந்த அட்சய திதிக்கு வந்து இந்த நகையை வாங்கலாம் அப்படின்னு எல்லோரும் முடிவு பண்ணியிருப்பீங்க, அது அவங்கவுங்க சௌகரியம். ஆனால் அட்சய திதிக்கும் தங்கம் வாங்குவதற்கும் எந்த ஒரு பெரும் தொடர்பும் கிடையாது. ஆனால் இருக்குது, இல்லை என்னன்னு சொல்கிறேன். அதாவது அட்சய திதி அன்று மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கு இவங்கள்லாம் அட்சய திதிகளில் வரம் தபம் இருந்து, அதாவது வரத்தை பெற்றார்கள், இவங்க போய் வாங்கலை எதையும், தபம் இருந்து வரம் பெற்றார்கள். இப்போ மகாலட்சுமிக்கு அஷ்டலக்ஷ்மி சோடசலக்ஷ்மின்னு வரம் கிடச்சது இதில் தான். இது அட்சய திதி நிறைய சொல்லுவாங்க, அட்சய திதியில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு, காமதேனு உற்பத்தி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் யாருமே போய் விலை கொடுத்து எதையும் வாங்கலை, தபத்தினால் ஏற்பட்டது தான் அட்சய திதி. அதனால தான் பெருகுதல்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் செய்த ஒரு நல்ல வேலைக்கு ஒருத்தர் பரிசு கொடுத்தால், அட்சய திதி அன்னைக்கு கொடுத்தால் அது பெருகுதல். நீங்களே பணம் கொடுத்து ஒரு பரிசை வாங்கிக்கிட்டீங்கன்னா அது கணக்கில் வராது. ஏன்னா இப்போ வந்து அட்சய திதி அன்னைக்கு நகை வீட்டுக்கு வந்தால் பெருகும், ஆனால் பணம் போச்சே, பணம் கொடுத்து தான் நகையை வாங்கினீங்க. அப்போது ஒரு ஒரு செல்வத்தை கொடுத்து இன்னொரு செல்வத்தை வாங்கியிருக்கீங்க, பெரும் பலன்கள் கிடையாது. இதுவே அட்சய திதியோடைய தாற்பரியம் என்னன்னு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் எந்த வீடியோலையும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்ம தான் சொல்கிறோம். அடுத்த வருஷம் நம்மளை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க. இது வழக்கமாக நடந்துகிட்டு இருக்கிறது தான்.
நான் கஷ்டப்பட்டு நிறைய லீடெல்லாம் தேடி எடுத்து போட்டால் அப்புறம் இதை பார்த்துட்டு பேசுவாங்க, பேசிட்டு போட்டோம், எல்லாருக்கும் நன்மை நடக்கட்டும். ஓகே, என்னென்னா அட்சய திதி அன்று உங்களுக்கு யாராவது பரிசு கொடுக்கணும், பணம் கொடுக்கலாம், இனாமாக ஒன்றும் இல்லை, ஒரு 1000 ரூபாய் உங்கள் வீட்டுக்காரோ இல்லை இப்போ நம்ம அப்பாவோ அம்மாவோ யாராவது நமக்கு கொடுக்கணும், அதை நம்ம வாங்கணும், அதுதான் சிறப்பு. அது வந்து வளரும், நமக்கு வளர்ச்சி அடையக்கூடியது. நகை வந்து சொர்ணம் தங்கம் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு யாராவது தரணும். எப்படின்னா உங்களுக்கு இலவசமாக தங்கம் யார் தருவா? ஆனால் தரா மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அப்பா அம்மாக்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு தங்க நாணயங்கள் கொடுக்கலாம், தங்கம் இது கொடுக்கலாம், இல்லை கணவர் கூட யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இலவசமாக, நல்லா திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு அன்னைக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு தரணும். உதாரணம் நம்ம இப்படி கூட ஒரு ஆல்ட்ரேஷன் வச்சுக்கலாம், முன்கூட்டியே ஒரு தங்கம் வாங்கி வச்சுங்க, ஒரு காயினோ ஒரு கம்மலோ மூக்குத்தியோ வாங்கி உங்கள் கணவர்கிட்ட கொடுத்து வச்சுருங்க, அன்னைக்கு அவர் உங்களுக்கு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு உங்களுக்கு தரா மாதிரி பண்ணிக்கிங்க. அன்றைக்கே காசு கொடுத்து அன்றைக்கே வாங்கிறதுனால பெரும் பலன் கிடையாது, பயன்படுத்தாமல் வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் முன்னாடி எடுத்து பயன்படுத்தாமல் வச்சு வச்சுங்க. இது வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் தான், ஆனால் ஒரிஜினல் கிடையாது இது. இப்போ இது வந்து உங்களுக்கு நகைக்காக நான் சொல்ல வர்றேன். ஒரு வெள்ளி, ஐஸ்வர்யம் எதுன்னா வெள்ளி, சொர்ணம் அடுத்தது தான், வெள்ளி தான் வந்து ஐஸ்வர்யம். வெள்ளி பொருட்களை வாங்கி நீங்கள் வச்சு உங்களுக்கு இனாமல் கொடுக்கலாம். சரி, இப்போ தங்கம் யாரும் தரமாட்டாங்க, ஆனால் அந்த வெள்ளி காசுன்னு சொல்கிறோம்ல, அது 100 ரூபாய் கூட இருக்குது. யார்கிட்டையாவது அன்றைக்கி வந்து வெள்ளி காசு நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி வச்சுக்கிங்க, அது அவ்வளோ விசேஷம். அது அதெல்லாம் நமக்கு சொர்ணத்தை யோகத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, ஓகே, இதை பற்றி பேசினாலுமே இதுவே நிறைய நேரம் போயிடும் வீடியோவுக்கு. எளிமையாக என்ன பண்ணலாம், நமக்கு ஐஸ்வர்யம் சேரணும், அவ்வளோதான் விஷயம், அனுகூலம் சேரணும், இதுதான். அன்னைக்கு என்ன பண்ணுங்கள், நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு அதிமதுரம்னு ஒரு பொருள் இருக்குது, அதிமதுரம்னு சொல்லி ஒரு சக்கம் மாதிரி இருக்கும், அது ஒரு உங்கள் சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 18 பீஸோ ஒரு 36 பீஸோ ஒரு 27 பீஸோ 9-ல் முடியணும், அவ்வளோதான், 18 26 அப்படி வாங்கிக்கிங்க. அதிமதுரம்னு கேளுங்க, அதிமதுரம் குச்சி இவ்வளோ இருக்கும், ஒரு மஞ்சள் மாதிரியே இருக்கும், அதை வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு 108 ரூபாய்க்கு சில்லற வச்சுக்கிங்க, அதெல்லாம் முன்கூட்டியே வாங்கிக்கலாம், நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். 108 ரூபாய்க்கு 1 ரூபா காயினா 5 ரூபாயோ 10 ரூபா காயினா ஏதாவது ஒரு 108 காயின் வச்சுக்கிங்க. 108 ஏலக்காய் வச்சுக்கிங்க, 108 ஏலக்காய் தெரியலையா. அது கொட்டைப்பாக்குன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், கொட்டைப்பாக்குன்னா உருண்டையாக முட்டையாக இருக்கும், அது 108 வேணும், இல்லைனாலும் நீங்கள் ஒரு 9 வாங்கிக்கிங்க, அது கொஞ்சம் விலை அதிகம்ன்றதுனால அது 9 கூட வாங்கிக்கலாம். இதெல்லாம் லட்சுமி கடாட்சத்தை நிறைவு செய்யக்கூடிய பொருட்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் அதிமதுரம், இது வரைக்கும் என்னடாது நம்ம அதிமதுரம்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் அது எப்படி அப்படின்னாங்கன்னா ஒன்றில் சுக்கரனுக்கு உண்டானது தான் அதிமதுரம் குச்சி, அதிமதுரம் செடி அது, அதிலிருந்து எடுக்கிறது தான் அது. சுக்கரன் யார் தெரியும் இல்லையா, பணம் பொருள் செல்வத்துக்கெல்லாம் அதிதேவதை சுக்கரன், சுகபோக வாழ்க்கை கிடைக்குன்னா சுக்கரனுடைய அனுகூலம் இருக்கணும், அவருக்கு உகந்தது தான் அந்த அதிமதுரம் குச்சி. வாங்கிக்கிங்க, வெத்தலைப்பாக்கு பழம் வாங்கிக்கிங்க, ஒரு நல்ல சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி வச்சுக்கோங்க, சாமி முன்னாடி உட்காந்துக்குங்க, விளக்கை ஏற்றுங்க, நான் சொன்ன பொருளெல்லாம் தனித்தனியாக அப்படியே வச்சுக்கோங்க, சாமிக்கிட்ட வச்சு வேண்டி நல்லா பூஜை பண்ணுங்கள், கொஞ்சம் பூ நல்லா உதிரி பூ நிறைய வாங்கிக்கிங்க. உங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து லக்ஷ்மியோடைய பேரையோ குபேரனுடைய பேரையோ சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். இந்த பொருளுக்கெல்லாம் ஓம் குபேராய நமகன்னு சொல்லி பண்ணலாம். ஒரே விஷயம், ஓம் குபேராய நமகன்னு சொன்னால் குபேராய நமக தான் 108 வாட்டியும் சொல்லணும், இல்லை ஓம் மகாலட்சுமி ஆய நமகன்னு சொன்னால் 108 வாட்டி, இதை ஒன்று அது ஒன்றும் சொல்லக்கூடாது, இது மாதிரி சொல்லி பூஜை பண்ணி ஆரத்தி பண்ணிக்கிங்க. பண்ணி அந்த பொருளெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டி வீரலை வச்சுக்கிங்க. அத்தனை விசேஷங்கள் இதெல்லாம். இதில் கூடுதலாக ஒன்று சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு வசதி இருக்குது, எப்படி வீட்டுக்கு வெளியில் பூஜை பண்ணலாம், வீட்டுக்கு வாசலில் வச்சு பூஜை பண்ணலாம், மாடியில் வச்சு பூஜை பண்ணலாம், அதாவது வீட்டுக்கு வாசலுக்கு தாண்டி மாடி மாடிப்படியெலாம் மேலே இருக்கணும், அப்படி இருக்கணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாடிப்படி கணக்கில் வராது, வீட்டுக்கு வெளியில் வச்சு பூஜை பண்ண முடியும்னா இது ரொம்ப விசேஷம். இந்த வீடு பொங்கல், இந்த பொங்கல் கொண்டாடுவோம் பாருங்கள், கரும்பெல்லாம் வச்சு அந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில் அடுப்பு வச்சு பண்ணுறாங்க, அந்த மாதிரி நான் சொல்கிறது, வீட்டுக்கு வாசலில் என்ன பண்ணுங்கள், நான் சொன்ன பொருள்லாம் வச்சு ஒரு விளக்கு வச்சு பூஜை பண்ணிக்கிங்க. பூஜை பண்ணி எல்லாம் ஆரத்திலாம் முடிச்சுட்டு அப்படியே அதெல்லாம் அள்ளிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நீங்கள் வரணும், பிரவேசம், கிரகப்பிரவேசம் பண்ணாலும் அது மாதிரி வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கணும் நீங்கள். எது இந்த அதிமதுரம் இந்த பொருளெல்லாம் நான் சொன்ன பாருங்கள், இதெல்லாம் அப்படியே ஒரு கிண்ணத்தில் தட்டில் வச்சு ஒரு நல்ல ஒரு துணியில் கட்டியோ இல்லை இப்படியோ வச்சு ஒரு மூட்டை மாதிரியோ உங்கள் சௌகரியம், பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருக்கணும், பெண்கள் நல்லா குளிச்சு கிழிச்சு தலையெல்லாம் கட்டின்னு நல்ல உடை
நல்ல கலர் வரக்கூடிய நல்ல உடையை போட்டுக்கிட்டு வீட்டில் தான் பண்ணுறோம், நைட்டிலாம் போட்டு பண்ணாதீங்க. ஒரு நல்ல உடையெல்லாம் போட்டுக்கிட்டு பூஜையெல்லாம் முடித்து ஊதுபத்தி நல்ல வாசனையாக அப்படியே நீங்கள் வந்து இந்த ஒரு சில படம் பார்த்துருப்பீங்க, இந்த கிரகலட்சுமி ஃபோட்டோவை பாருங்கள், வாஸ்து லட்சுமி கிரகலட்சுமி ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டு வாசலில் சாமி அப்படியே அந்த ஒரு கலசத்தை தூக்கிட்டு உள்ளே வரா மாதிரி இருக்கும் ஃபோர்ஸ். அந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில் பூஜை பண்ணி அத்தனை ஐஸ்வர்ய பொருட்களையும் தூக்கின்னு வீட்டுக்குள்ளே வாங்க, வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டு ஒரு சாமியை கும்பிட்டுங்க. அப்போ என்ன, அட்சய திதி அன்னைக்கு வீட்டுக்குள்ளே நீங்கள் பொருளை கொண்டு வரீங்க. எந்த பொருள், நான் சொன்ன எந்த பொருளுமே ஆயிரக்கணக்கு கிடையாது, ஒரு 300 ரூபா செலவு, பூ ஒரு 100-200 ரூபாய்க்கு வாங்கிங்க, 500 ரூபாய்க்கு இத்தனை அனுகூல ஐஸ்வர்யங்களோடைய பொருள் வீட்டுக்குள்ளே வரும். இதை நான் சொன்ன பொருள் எல்லாமே அனுகூல ஐஸ்வர்யங்கள் பெற்ற பொருட்கள், வரம் வாங்கின பொருட்கள். அதிமதுரம்லாம் பெரிய விஷயம் அது, ஆனால் விலை கம்மி, 5 ஒரு குச்சியே 1.5 ரூபா 2 ரூபா தான் அது, அவ்வளோதான் அது, அது அம்ப கிராம் கணக்கில் தருவாங்க. அப்போது நீங்கள் வீட்டுக்கு வாசலில் இது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அப்படி பண்ணலாம், நீங்கள் வெளியில் வச்சு கோலாம். அப்படி வாய்ப்பு இல்லைன்னா ஹாலில் வச்சு பூஜை பண்ணி நீங்கள் சாமி ரூமுக்கு கொண்டு போகலாம். எதுவுமே வசதி இல்லைன்னா ஒரே இடத்துல வச்சு சாமி கும்பிட்டுக்க வேண்டியதான். அப்போது அட்சய திதிக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது இதுதான். நகையை நீங்கள் வாங்கிறதுங்கிறது அது வேற, வாங்கிக்கிங்க, ஆனால் கடன் வாங்கி வாங்காதீங்க. கடன் வாங்கி நீங்கள் வாங்கிறதுனால ஒரு பலனும் கிடையாது. அன்னைக்கு அட்சய திதி அன்னைக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்து 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான நகையை நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு என்ன பலன் நீங்கள் சொல்லுங்கள். பணமும் ஐஸ்வர்யம் தானே, லட்சுமி கடாட்சம்னா என்ன, நகை மட்டும் கிடையாது, நகையும் லட்சுமி கடாட்சம், பணமும் லட்சுமி கடாட்சம். பணம் தான் முதல்ல லட்சுமி கடாட்சம், அடுத்தது தான் நகை, இவ்வளோதான் விஷயம். அப்போது நான் இதுக்கு எதிராக செயல்படுறதா நினைக்க வேண்டாம், உண்மையை சொல்ல வேண்டியது என்னுடைய வேலை அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். இப்போ இப்படி வச்சுக்கோங்க, நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், கடைக்கு அட்சய திதி அன்னைக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு நகையை வாங்குங்க, 1 லட்சம் கொடுத்து காலையில் வாங்கிடுங்க. உதாரணம் சும்மா சொல்கிறேன், 1 லட்சம் 1 லட்ச ரூபா அதனுடைய விலை வாங்கிடுங்க. சாயந்தரமே எனக்கு வேணான்னு கொண்டு போய் போடுங்க, 80,000 ரூபாய்க்கு போகும் அது. 20,000 ரூபாய்க்கு என்னென்னா அந்த செய்கூலி சேதாரம் போனது வந்ததெல்லாம் கழித்து டேக்ஸ் எல்லாம் கழித்து பார்த்தா 80 ரூபா. அப்போது குறைஞ்சிருக்குதா ஏறி இருக்குதா? ஆனால் நீங்கள் ஒரு 6 மாதம் கழித்து விற்றீங்கன்னா அந்த 20,000 ரேட் ஏறிவிடும், அது வேறு விஷயம், நான் இல்லைன்னு சொல்லலை, அது வேறு. அப்போது நமக்கு எது அப்படின்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது நகைகள், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை நீங்கள் கொடுத்து தான் வாங்குறீங்க. முன்னாடியே வாங்கி அந்த நகையை நீங்கள் அன்னைக்கு கொண்டு வாங்க, நீங்கள் தொடாதீங்க. உங்கள் வீட்டில் யாருக்கிட்டயாவது கொடுத்து வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க, நீங்கள் போய் டிசைன் எல்லாம் பாருங்கள், வாங்கி வச்சுட்டு அன்னைக்கு வீட்டுக்குள்ளே கொண்டு வாங்க, அன்னைக்கு பணம் கொடுத்து வாங்காதீங்க, இவ்வளோதான் விஷயம். இப்படி வெள்ளி காயின் வாங்கிட்டு வாங்க, உள்ளே பணம் இல்லாதவங்களாம் ஒரே ஒரு வெள்ளிக்காயின், 100 ரூபாய்க்குலாம் வெள்ளிக்காயின் விற்கிது, நான் சொன்ன மாதிரி அது மாதிரி இந்த ஏலக்காய் இதெல்லாம் வச்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்படி செய்தால் உங்களுக்கு அட்சய திதி அன்று அருமையான ஒரு விஷயம் இருக்கும், அனுகூலம் கிடைக்கும். அதாவது பொருட்களில் தான் ஐஸ்வர்யத்தை வச்சாங்க, பொருட்களில் தான் வச்சாங்க, நகை அணு நான் இல்லைன்னு சொல்லலை, அது அது ஒரு ஐஸ்வர்யம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை கடன் வாங்கி வாங்கிறது சிறப்பு கிடையாது, அன்னைக்கு பணம் கொடுத்து வாங்கிறது சிறப்பு கிடையாது, இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. எளிமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து சொல்கிறது தான், நகை வாங்குறதா இருந்தால் முன்னாடியே வாங்கி அன்னைக்கு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துருங்க, அது வரைக்கும் எங்கேயாவது வெளியில் வைங்க, தூக்கிட்டு போயிடாமல் பார்த்துங்க, யார்கிட்டயாவது கொடுத்து வைங்க, இல்லை எப்படி பத்திரப்பத்திரமோ பத்திரப்பத்தி வச்சுக்கிங்க. அதை குளிச்சுட்டு கழிச்சிட்டு மறுநாள் காலையில் குளிச்சுட்டு, இப்போ ஒரு பைக் எடுத்து வச்சுன்னா பைக்குள்ளே, இப்போ ஸ்கூட்டி வச்சுன்னா ஸ்கூட்டிக்குள்ளே கூட வச்சுக்கலாம், கார் வச்சா காருக்குள்ளே வச்சுங்க, இல்லை வீட்டுக்கு வெளியில் பார்த்துங்க. நான் சொன்னேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு யாராவது தூக்கிட்டு போயிட்டால் நான் பொறுப்பு இல்லை, நீங்கள் சேஃப்டியாக வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அன்னைக்கு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் சிறப்புங்கிறது தான் இதை சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதை நீங்கள் எப்படி சேஃப்டி பண்ணிங்களோ பண்ணிக்கிங்க, மற்றதெல்லாம் நான் சொன்ன மாதிரியும் ஒரு பூஜை பண்ணுங்கள், நல்ல சிறப்புமிக்க யோகமாக இருக்கும். இந்த அட்சய திதி உங்களுடைய வாழ்க்கையே நல்ல வாழ்க்கையாக இருக்கும், இது வரைக்கும் இந்த விஷயம் யாரும் சொல்லாதது பார்த்துங்க. கடன் நிவர்த்தி அட்சய திதிக்கு என்ன பண்ணணும் சொல்லிட்டேன், பணம் செல்வம் சேர்றதுக்கு என்ன இன்னும் சொல்லிட்டேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோ இருக்குது, அட்சய திதிக்கு இதை செய்தால் தடைப்பட்ட காரியங்களாக நடக்கும், எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு பரிகாரம், அட்சய திதிக்கு எதை செய்யலான்றதை நான் இப்போ அடுத்த வீடியோவில் பாருங்கள், நீங்கள் பார்த்து அதில் தெரிஞ்சுங்க. அது வரைக்கும் இப்போ நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.